பஞ்சாப் மாநிலத்திற்குள் வந்த பிரதமர் மோடிக்கு 6000 பாதுகாப்பு பணியாளர்களை தாண்டி எந்த மாதிரியான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்று பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி பஞ்சாப் மாநிலத்திற்குள் பிரதமர் மோடி வந்தபோது முழு பாதுகாப்புடனேயே இருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் கார் நின்றிருந்த ஃபிரோஸ்பூர் சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போராட்டக்காரர்களே இல்லை என்றும் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். புலனாய்வு சிறப்பு பாதுகாப்பு குழு 6000 பாதுகாப்பு பணியாளர்களை தாண்டி மோடிக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது என்று சன்னி கேள்வி எழுப்பியிருக்கிறார். कहां थ्रेड था? 1 किलोमीटर तक कोई प्रदर्शनकारी नहीं था प्रधानमंत्री के पास। जहां प्रधानमंत्री जी आते हैं 6000 सिक्योरिटी पर्सनल उनका आ जाता है, आईबी है, एसपीजी है। सबसे बड़ा लोकतांत्रिक देश है हमारा, उसके प्रधानमंत्री हैं, क्या खतरा हो सकता है उनको? 3 நாட்களுக்கு முன்பு பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நடக்க இருந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திடீரென சாலை வழியாக பிரதமர் மோடி சென்றார். அப்போது போராட்டக்காரர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தால் அவரது கார் ஃபெரோஸ்பூர் பாலம் அருகே சுமார் 15 நிமிடங்கள் நின்றது. உடனே தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு மோடி டெல்லி திரும்பினார். அரசியல் களத்தில் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஆனால் பிரதமர் மிகவும் பாதுகாப்பாகவே இருந்தார் என்றும் அவரை யாரும் மறிக்கவில்லை என்றும் பஞ்சாப் அரசு விளக்கமளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.